ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். மார்னிங் வியூ உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, ஒன் வீக் மேலே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அழகாக வியூ வந்து நல்லாயிருக்கு மார்னிங்கில். ஸோ இந்த குருவி, குயில், அணில் இந்த சத்தம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. அதே போல் ரெகுலராக பாருங்கள் அந்த ஜாதிமல்லி தோட்டம் வந்து உங்களுக்கு காமிப்பேன். அந்த க்ரீனிஷில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பூ அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அணில் தான் கற்றுட்டுருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு. குயிலும் கத்த ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சே இவங்கெல்லாம் கற்றுவாங்களோ என்னமோ, சூப்பராக இருக்குது. ஸோ மார்னிங் ருட்டீன் பார்க்கலாம். மார்னிங் வ்ளாக் பியூட்டி டிப் சுஜியில் மார்னிங் வ்ளாக். காலையில் என்ன டிஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் கொஞ்சம் வாஷ் பண்ண இருக்குது, ஸோ அது இருக்கட்டும், பண்ணிக்கலாம். இட்லி வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன் தோசை பண்ணிக்க போகிறோம். நானும் சுஜி, சதீஷ் மூணு பேர் மட்டும்தான் இருக்கோம். அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கே வெளியில் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் மூணு பேர்த்துக்கு உண்டான தக்காளி குழம்பு செஞ்சு இட்லி செஞ்சு தோசை, ஆனியன் தோசை ஊற்றிக்க போகிறேன். 4 பச்சை மிளகாய், 3 தக்காளி, 1 பெரிய வெங்காயம். இந்த பாத்திரத்தில் தான் நம்ம இப்போ சாம்பார் தாளிக்க போகிறோம், தக்காளி குருமா. ஸோ இப்படி தான் வந்து காலையில் போயிட்டுருக்கு. ஸோ தக்காளி குருமா எப்படி வைக்கிறதுன்னு டீட்டெயில்டாக அதில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணுறேங்கிறத பார்ப்போம். ஸோ பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துட்டேன், நல்லா சூடாகிட்ருக்கு. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் வந்து இதில் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கடுகும் சீரகமும் பொரிஞ்சதுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா இந்த மாதிரி குக் ஆகி வரணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்த 3 தக்காளியை ஃபைன் டேஸ்ட்டாக இருக்குது, இதில் சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். குழம்பு பொடி, வீட்லேயே அரைச்ச குழம்பு பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சின்னதில், மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன். ஸோ இவ்வளோதான் இதுக்கு இன்க்ரீடியன்ஸு. நல்லா கலக்கி விட்டுருங்க, தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ பொடி வகைங்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஸோ கிட்டில் ஏற்கனவே சுடு தண்ணி போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்து நல்லா குக் ஆகி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் தேங்காய் பீஸ் 1 ஸ்பூன் கடலை சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துவோம். ஸோ நல்ல டிஃபனுக்கு தகுந்த தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா வேகட்டும் பாருங்கள். இப்போ ஒரு லிட்டு வச்சு மூடிட்டேன், நல்லா குக் ஆகட்டும். இட்லி வந்து வாசம் வந்துருச்சு, இட்லி வந்து வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வேகட்டும், நம்ம தேங்காய் பீஸ் எடுத்து அரைச்சிட்டு பார்ப்போம்.
ஸோ நம்ம தாளித்து விட்டு அந்த தக்காளி பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா வந்துருச்சு. ஒரு அரை முடி தேங்காய் நோண்டி எடுத்து இந்த மாதிரி ஜாரில் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் கடலை இதில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதனால் ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துடலாம். இட்லி பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இட்லி எடுப்போம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி குருமா வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் தேங்காய் நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதில் சேர்த்துட்டோம். இவ்வளோதாங்க தக்காளி குருமா, டிஃபனுக்கு தேவையான தக்காளி குருமா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கடலையும் தேங்காயும் நல்லா அரைச்சி சேர்த்துருக்கோம். குருமா நல்லா கொதி வரட்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி வேணுமா இல்லை கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி பதம் வேணுமா அப்படிங்கிற மெஷர்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்படி தான் வைப்பேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள். ஈஸியாக நம்ம குக் பண்ணிடலாம். மார்னிங்கில் வந்து ஒரு டிஃபன் வந்து ஈஸியாக நம்ம குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே சாதம் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபன் வேலையை பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 டம்ளர் பொன்னி அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ குழம்பு வந்து ஏதாவது கத்திரிக்காய் சுண்டல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன். ஸோ சுண்டல் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து ஊற வச்சுருக்கேன். இதை போட்டு தான் வந்து கத்திரிக்காயும் சுண்டலும் நம்ம குழம்பு பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் மசால் குழம்பு. கொஞ்சமாக புளி சேர்த்து நம்ம வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது குழம்பு குருமா பார்த்திங்கன்னா புதிச்சிருச்சு. தக்காளி குருமா ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்குங்க. இந்த குருமா பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. 3 தக்காளி சேர்த்து குருமா செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இட்லி குருமாலாம் ரெடி ஆகிடுச்சு. தோசை பண்ணிக்கலாம், ஆனியன் தோசை. ஸோ இப்போ நான் குக் பண்ணது உங்களுக்கு சர்வ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 3 வந்து இட்லி. ஸோ தக்காளி குருமா பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் நான் வந்து குக் பண்ணுவேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சுஜி வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. மதியம் வந்து சாதம் குழம்பு ரசம் இந்த மாதிரிலாம் குக் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ வந்து சதீஷ் வந்து தோசை தான் சாப்பிடுவான். தோசை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஊற்றுவேன். ஸோ நானும் சுஜியும் பார்த்திங்கன்னா தேவைப்பட்ட சட்னி அரைச்சிக்குவோம். இருந்தாலும் இதுவே எங்களுக்கு போதும். தக்காளி குருமா இட்லியே எங்களுக்கு போதும். ஸோ காலையில் சிம்பிளாக அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு மதியம் வந்து லஞ்சு பார்த்திங்கன்னா சாதம் சுண்டல் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ சுஜி வந்து என்ன ஊற வச்சுருக்காங்க பாருங்கள், நைட்டு வெந்தயமும் சீரகமும் போட்டு ஊற வச்சுருக்காங்க ஒரு மக்கில். ஸோ இந்த வாட்டர் குடித்தோம்னா அவ்வளோ நல்லதுங்க. ஒரு ஃபுல் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சுட்டு இந்த வாட்டரை வந்து குடிக்கணும். சுஜிக்காக தான் ஊற வச்சுருக்காங்க. ஸோ நல்லா கூலிங் ஆகும், உடம்பு வந்து நல்லா கூலிங்கு. அதே போல் சீரகம் மட்டுமே நீங்கள் தனியாக ஊற வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே, ஹேவ் எ கிரேட் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Thank you.